நண்பர்களே, தேசிய நூலக வாரிய தமிழ் மொழி சேவை பிரிவின் ஆதரவுடன் இந்த கதையை வழங்குவது அனு. இன்றைய கதை மீசை வளர்க்க விரும்பிய சிறுவன். எழுத்து மெல்வின் கோ, சித்திரம் கிரே சுவா மற்றும் சப்ரினா சு. கதைக்குள்ள போலாமா? இவன் தான் லூயிஸ். லூயிஸ் மிகவும் நல்ல சிறுவன். ஆனால் அவன் சிறுவனாக இருந்தாலும் சீக்கிரம் பெரியவனாக வளர துடித்தான். ஒரு நாள் லூயிஸுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவன் ஏன் மீசை வளர்க்க கூடாது? பல வளர்ந்த ஆண்கள் மீசை வைத்துக் கொள்கிறார்கள் தானே. சார்ஜென்ட் ராஜுவுக்கு முரட்டு மீசை. அக்கம் பக்கத்தில் எப்பொழுதும் பரபரப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அங்கிள் வாங்குக்கு கூட சிறிய மெல்லிய மீசை வைத்துள்ளார். ஒரு நாள் அம்மாவும் அப்பாவும் வேலையாக வெளியே சென்றவுடன் லூயிஸ் தன் வேலையை தொடங்கினான். முடி வளர்ப்பதற்காக தாத்தா வைத்திருந்த மந்திர திரவத்தை லூயிஸ் தடவிக்கொண்டான். ஆனால் அது அவனுக்கு எரிச்சலை விளைவித்தது. இதை தாத்தா தினமும் தலையில் தடவிக்கொள்கிறாரே, அப்போது அவர் எவ்வளவு துணிச்சலானவராக இருப்பார் என்று அவன் தனக்குத்தானே எண்ணிக்கொண்டான். பெடிவாக் அவனுடைய செல்ல நாய். பெடிவாக்கின் முடியை அவன் பீத்தபோது அது வலியில் பரிதாபமாக குறைத்தது. ஆனால் முழு மீசையை உருவாக்க நாயின் முடி போதவில்லை. இறுதியாக லூயிஸுக்கு தேவையானது அவன் கண்ணில் பட்டது. அதுதான் அம்மா விருந்திற்கு அணிந்து கொள்ளும் பொய் முடி. முடி மிருதுவாக அழகிய வளைவுகளுடன் காட்சியளித்தது. லூயிஸ் அதிலிருந்து சிறிய பகுதியை வெட்டிய போது கத்தரிக்கும் ஓசை கேட்டது. லூயிஸ் அவன் உதட்டிற்கு மேல் பசையை தடவினான். தடித்த மீசையை முதலில் வைத்தான். ஆனால் அது அவன் மூக்கில் கிச்சு கிச்சு மூட்டியது. அடுத்து அவன் பென்சில் போன்ற மெல்லிய மீசையை வைத்தான். ஆனால் அது அவன் கண்ணுக்கே தெரியவில்லை. இறுதியாக தனக்கு ஏற்ற மீசியை அவன் கண்டுபிடித்து விட்டான். லூயிஸ் தன்னுடைய புதிய மீசையை பள்ளி பைக்குள் திணித்தான். மிகுந்த உற்சாகத்துடன் பள்ளி எப்போது திறக்கும் என்று அவன் ஆவலுடன் காத்திருந்தான். அடுத்த நாள் லூயிஸ் விரைவாக உலரும் பசையை தடவினான். அமைதியாக மீசையை ஒட்டிக்கொண்டு ஆவலுடன் அவன் பள்ளிக்கு வேகமாக சென்றான். பள்ளியில் வசித்த பூனை அதுவரை மீசை வைத்த சிறுவனை பார்த்ததே இல்லை. லூயிஸை பார்த்தவுடன் கோபத்துடன் மியாவ் என்று சீறியது. அவனது உற்ற நண்பன் ஹசான் அவனை பார்த்து திடுக்கென்று போய் ஒரு கணம் தடுமாறினான். ஆங்கில ஆசிரியர் குமாரி ஜான் வகுப்பில் அவனை பார்த்து திடுக்கிட்டாள். அவர் அவனை அப்படியே விடுவதாக இல்லை. அப்பாவையும் அம்மாவையும் வர சொன்னார் தலைமை ஆசிரியர். பெரியவர்கள் ஓர் அறைக்குள் கிசு கிசு என்று பேசிக் கொண்டார்கள். லூயிஸ் வெளியே காத்திருந்தான். அவர்கள் வீடு திரும்பியதும் அம்மா லூயிஸை பார்த்து அவன் பயத்தை போக்கும் வகையில் புன்னகைத்தார். கவலைப்படாதே, நீ இதை விளையாட்டாக செய்தாய் என்று உன் தலைமை ஆசிரியரிடம் விளக்கிவிட்டோம். இப்போது மீசியை எடுத்துவிடு, ஐஸ்கிரீம் சாப்பிட வெளியே செல்லலாம் என்றார் அம்மா. ஐஸ்கிரீம் என்ற சொல்லை கேட்டவுடன் லூயிஸ் மீசியை இழுக்க தொடங்கினான். இழுத்தான், இழுத்தான், மேலும் நன்கு இழுத்தான். லூயிஸ் அழத் தொடங்கினான். மீசை வைத்திருப்பது இப்போது அவனுக்கு மகிழ்ச்சியாகவே இல்லை. அப்பா அவனுக்கு உதவ முன் வந்தார். கடிதங்களை கொடுக்க வந்த அங்கிள் வாங் கூட அவனுக்கு உதவ முயன்றார். அக்கம் பக்கத்திலேயே மிகவும் பலசாலியான சார்ஜென்ட் ராஜுவும் உதவ வந்தார். ஆனால் மீசை வெளியே வரவில்லை. இறுதியில் அம்மாவுக்கு ஒரு நல்ல யோசனை தோன்றியது. முதலில் நகைச்சாயம் அகற்றும் திரவத்தை மீசை மீது தடவினார். பிறகு ஒரு தொட்டிலில் சோப்பையும் வெந்நீரையும் நிரப்பி மீதி பசையை துடைத்தார். பசையை அகற்ற இது உதவும் என்றார் அம்மா. மெதுவாக அவர் இழுத்தார்.
மீசை வெளியே வந்தது. லூயிஸை தலையில் தட்டி கொண்டே அவனுடன் உட்கார்ந்து பேசினார் அப்பா. மீசை வைப்பதில் ஒரு அர்த்தம் உள்ளது. சிறு பிள்ளைத்தனமான தோற்றத்தை மறைக்க அப்பாவுக்கு மீசை தேவைப்படுகிறது. பார்ப்பதற்கு இளமையாக இருப்பது நல்லதுதான். ஆனால் என்னிடம் பொருட்கள் வாங்குபவர்கள் வயது கூடிய அனுபவம் மிக்க விற்பனையாளரையே எதிர்பார்க்கின்றார்கள். என் மீசை என்னை கோபமாக காட்டுகிறது. அதனால் குற்றவாளிகள் என்னிடம் வாலாட்டுவதற்கு முன்னர் ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பார்கள் என்றார் சார்ஜென்ட் ராஜு. ஆனால் அங்கிள் வாங்குக்கு மீசையே தேவையில்லையே, லூயிஸ் கேட்டான். அதாவது பக்கத்து அடுக்குமாடி கட்டடத்தில் உள்ள பிள்ளைகள் மீசையுடன் பார்ப்பதற்கு நான் மேலும் அன்பானவனாக தெரிவதாக கூறியதால் நான் மீசை வளர்த்தேன் என்று முகத்தில் அசட்டு சிரிப்புடன் கூறினார் அங்கிள் வாங். லூயிஸ் வேலைக்கு செல்லவில்லை. பள்ளிக்கு செல்வது, பேடி வாக்குடன் விளையாடுவது அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதனால் மீசை தேவையில்லை என்று அவன் முடிவு செய்தான். அடுத்த ஆடை அலங்கார விருந்தில் எனது மாலுமி ஆடையுடன் சேர்ந்து நான் என் மீசையை அணிந்து கொள்கிறேன் என்றான் அவன். விருந்து என்றதும் நினைவுக்கு வருகிறது, என் நண்பர்கள் வீட்டில் இன்றிரவு நடக்க உள்ள விருந்திற்கு செல்ல எனக்கு பொய்முடி தேவைப்படுகிறது என்றார் அம்மா. அத்துடன் இந்த கதை முடிகிறது. நன்றி.